வெல்கம் டு சத்யா துருவா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கான ஒரு ஃபேஸ் பேக் அண்ட் சிடிஎம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தாலும் ஃபேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு எப்பயுமே ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்குறோம். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி ரெடி பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் காட்டுற திங்ஸ் வந்துட்டாச்சுனாவே போதும், உங்களுக்கு சிடிஎம் ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஆர் ஃபேஸ் வாஷ் ஆர் சோப் எது இருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளென்சர். கிளென்சர்னால் என்னென்னா, ஒரு மில்க் எடுத்துகிட்டு அதில் ஒரு காட்டன் வச்சு நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அழுத்தி அந்த அழுக்கெல்லாம் எடுக்க போகிறோம். இது எதுக்கு நம்ம மில்க் யூஸ் பண்ணுறோம், மில்கில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், அது நேச்சுரலாக ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லாக்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து என்னென்னா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காக நம்ம மில்க் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி நல்லா அழுத்தி தொடச்சிக்கோங்க. என்ன தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலுமே கிளென்சர் எதுக்காக பண்ணுறோன்னா, ஃபேஸில் இன்னமும் அழுக்கு இருக்கும், அந்த டெத் செல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்ன தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் நம்ம ஃபேஸில் சில அழுக்குகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கிளென்சர். இது வந்து பால் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ரோஸ் வாட்டர் மூலமாக கூட கிளென்சர் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் நேச்சுரலாகவே பண்ணலாம். ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக பன்னீர் ரோஸை போட்டு ஊற வச்சிங்கன்னாவே ரெடி ஆயிரும். ஓகே, முத நாள் வச்சு மறுநாள் இது ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டோனர். டோனர் வந்து நல்லா குக்குமரை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். குக்குமரை நல்லா தோலெலாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸில் அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஏன் எதுக்கு நான் குக்குமரை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, அதில் வந்து ஃபேஸில் வந்து ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் பண்ணும், ஃபேஸ்க்கு எக்ஸ்ட்ரா க்ளோவும் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸையும் குறைக்கிறது. கண்டிப்பாக வெல்டரிக்காக எல்லாருமே பயன்படுத்தலாம். இது வந்து இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், அவுடேக்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ நான் அப்படி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு, என்னட்டே ஸ்ப்ரே பாட்டில் இல்லை. ஸோ அதனால் நான் இருக்கிற பழைய ஃபவுண்டேஷன் பாட்டில் எடுத்து அதை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கழுவிட்டு அதை தண்ணியே இல்லாமல் நல்லா ஸ்வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதை ஊற்றி வைக்கிறேன். பார்த்திங்களா, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு ஒரு காட்டனை வச்சு நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அழுத்தி தொடச்சிக்கலாம். இதை வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி, ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ப்ரைமராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன தேர்ட் பார்க்கணும்னா மாய்ஸ்சரைசர். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய பேத்துக்கு ஆலிவேரா ஒத்துக்கவே ஒத்துக்காது. என்ன ரீசன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சுவலாக வந்து அது தோலில் வந்து ஒரு நச்சுத்தன்மை இருக்கும், அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு மாதிரி அலர்ஜியை உண்டு பண்ணும். அதனால் என்ன பண்ணுறது, தோலெலாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு அந்த உள்ள ஜெல்லை மட்டும் ஒரு தண்ணியில் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்த அலர்ஜி வராது, அந்த நச்சுத்தன்மை எல்லாமே போயிடும், உங்களுக்கு ஃபேஸில் வந்து அலர்ஜி கொண்டு வராது. ஸோ என்ன தான் பண்ணாலுமே எனக்கு ஆலிவேரா ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறீங்கன்னா, 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு அந்த ஆலிவேரா எடுத்து மிக்ஸியில் நல்லா அடிச்சுட்டு ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வரப்போனால் லைட்டாக பெயின் வரும் பார்த்தீங்களா, அதில் எடுத்து அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா உடனே அந்த பிம்பிள்ஸ் வந்து அப்படியே 2-3 போயிடும். நம்ம என்னென்னா 4 ஹவர்ஸ்க்கு வந்து அதை திருப்பி திருப்பி நம்ம அந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது பெஸ்ட்டு ஒரு ஐடியா சொல்லலாம். நான் 6 மந்த்தாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் இதை நான் சஜஷன் பண்ணியிருக்கேன், அவங்களும் எனக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆயில்மெண்ட்டு தேடி போவே போவேன்னா இதை வந்து இதையே நம்ம அந்த பிம்பிள்ஸ் வர இடத்துல அதை எடுத்து வச்சிங்கனாவே போதும். வரதுக்கு முன்னாடியே வச்சு வந்ததுக்கப்புறமும் வச்சிங்கன்னா கூட அமைங்கிடும். அந்த மார்க் பிம்பிள்ஸ் வந்து போன அந்த மார்க்கு கூட அது இருக்கவே இருக்காது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ சம்மர் வரப்போது இந்த மாதிரி ஆலிவேரா அந்த ஜெல்லை எடுத்து வச்சு உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாக ஒரு லோஷன் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து அந்த சன் டர்ன் இருக்குது. இது நல்லாவே நம்மளை கேர் பண்ணிக்கும். ஓகே, இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லோஷன் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை, இதை ஸ்டோர் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், கண்ணாடி பாட்டில் ஊற்றி வைங்க. ஓகே, இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க.
மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்கும், லோஷன் மாதிரி நம்ம பாடி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்குமே நல்லது, ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து நம்ம பிம்பிள்ஸ் வந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி பாருங்கள், அந்த இடத்துல லைட்டாக, எனக்கு எப்பயுமே ஆலிவரா ஃபேஸில் போட்டால் ஒத்துக்கவே ஒத்துக்காது, அலர்ஜி வரும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான இந்த மெத்தட். ஸோ அந்த இடத்துல மட்டும் வைங்க. ஸோ அப்படியே நாளடைவில் ஒரு 2 or 3 days அது அப்படியே அமைங்கிரும். ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 week வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் போடுங்க. நான் வந்து யூஸ் பண்ணுறதுனா பஞ்சாரஸ் முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது முல்தானி மட்டி ஆயில் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து பஞ்சாரஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி வாரத்தில் 1 போடுங்க, போதும். இதை நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் 100% குறைஞ்சிரும். உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாக பளிச்சுன்னு இருக்கும். 100% இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக மறக்காமல் சத்யா துருவா பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.